ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா என்றி அட் யூஸ்ஃபுல் நியூஸுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். உங்களை நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான நியூஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணலாமே, இதெல்லாம் முக்கியமான நியூஸ் ஆசியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. நம்ம இந்த சீரீஸில் எந்த மாதிரியான விஷயங்களை கவர் பண்ண மாட்டோம் அப்படின்றது முதல்ல சொல்லிடுறீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் பேசக்கூடாத விஷயம் அப்படின்றது கிடையாது. இந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற விஷயங்கள், மதம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம இந்த செய்திகள் அலசலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இது அலசக்கூடாத விஷயம்ன்றது கிடையாது. ஆனால் இதில் எப்பயுமே வந்து ரொம்ப டிவைடடாக நம்மளுடைய மைண்டோடைய திங்கிங் இருக்குங்க. அதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நம்பிக்கைகள் எந்த இடத்துலையாவது எமோஷனலாக நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த வர எந்த விஷயங்களையும் நம்ம மனசால் கேட்டுக்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய மனசு கொஞ்சம் பாயிஸ்டான ஸ்டேட்டில் இருக்காது. நம்ம எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து திங்கிங் ரீதியாக ப்ராசஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நம்மளுடைய இந்த நியூஸ் சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. வெறும் சிந்தனை சார்ந்த விஷயங்கள் முடிஞ்சால், எனக்கு அதுக்கான வழி தெரிஞ்சால், ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் காமாக வச்சுக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இதுக்கான காரணமே தவிர, இந்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாததுக்கான காரணம் இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவும் கிடையாது. ஸோ இன்றைய 5 நியூஸுக்கு போயிடுவோம். இன்றையோடைய எனக்கு ரொம்ப முக்கியமான நியூஸாக பட்டது இதுதாங்க. இது நியூஸ் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ டாக்ஸ். இந்த கிரிப்டோ டாக்ஸுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் எப்படி யோசிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு விஷயம். நானும் சரி, பிட்காயினால் நிலைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாத நிறைய பேரும் சரி, நிறைய நேரங்கள் என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்காதுன்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போது டாக்ஸ் போடும்போது வந்து கவர்மெண்ட் இந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்றது உங்களுடைய ஒரு கன்சிடரேஷனாக இருக்கலாம். இது நிறைய பேரை வந்து பிட்காயினை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான திங்கிங்க்கு லீட் பண்ணலாம். அதில் செய்யலாமா வேணாமான்றது உங்களுடைய பர்சனல் சாய்ஸுங்க. ஏன்னா எதில் வேணால் ஜெயிச்ச நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சொல்கிற விஷயத்தில் தோற்ற நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் போனால் ஜெயிக்க முடியாதுன்றதுலாம் என்னுடைய ஆர்கியூமெண்ட் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக தான். இந்த சைக்கலாஜிக்கலாக எக்கனாமிக் பிஹேவியர்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியுங்க. இதுக்கு பேர் வந்து பிஹேவியரல் ஃபினான்ஸ், பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அந்த விஷயத்தை செய்வதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் அதை செய்யறதை நிறுத்திடுவாங்க அப்படின்றது தான். இப்போ இந்த பிட்காயின் அப்படின்றது யாருக்கு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாலர் போன்ற கரன்சிகளையே வந்து வேற வழியே இல்லாததுனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர, அது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணுற விஷயம்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டுடைய கரன்சியை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் பொழுது, ஏன்னா நம்மளுடைய கரன்சியை நம்ம மேனேஜ் பண்ணுறதுல தான் நமக்கு அல்டிமேட் பவர் இருக்கும் அப்படின்றதுனால, இந்த மாதிரியான ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கரன்சியை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நேஷனுக்கு நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக மணி லாண்ட்ரிங்கோடைய ஃபியர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். பணத்தை ஈஸியாக டாக்ஸ் ஹேவன்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே ஏதுவாக இருக்கும். அதனால இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்க ஒரு ஐடியா தான் இது. டாக்ஸ் அதிகமாக போட்டோம் அப்படின்னுன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னுன்னா, இன்சென்டிவ் டு ட்ரேட், அதாவது வந்து அந்த ட்ரேடை செய்வதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுது, அதை விட நான் ஈக்விட்டிலேயோ இல்லாட்டா மற்ற விஷயங்களையோ ட்ரேட் செய்வதன் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னு கால்குலேட் பண்ணாங்கன்னா, நிறைய பேர் இந்த கிரிப்டோ கரன்சிஸில் இருக்கிற அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இந்த டாக்ஸ்னால் ரூயின் ஆகத்தா ஃபீல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்றது தான் இந்த டாக்ஸ் ரெஜிமுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. இது சரி தவறு அப்படின்றத தாண்டி எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசி அப்படின்றது ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல பாயிண்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் கிரிப்டோ கரன்சி அதுக்கு வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டெக்னாலஜி தான், அதுக்கு நான் என்றைக்குமே இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் கவர்மெண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த தான் பிரச்சனை வருது. ஏன்னா பிட்காயினோ இல்லை மற்ற கிரிப்டோ கரன்சிஸோ அது வெறும் கரன்சி கிடையாது, அது இந்த உலகமே எப்படி இயக்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ஷன் தான். ஸோ எப்பயுமே ஒரு சிஸ்டம்மை ஒரு புது விஷயம் சேலஞ்ச் பண்ணும்போது அதில் எந்த சிஸ்டமுக்கு அதிகமான பவர் இருக்கோ அந்த சிஸ்டம் தான் ஜெயிக்குமே தவிர, எந்த சிஸ்டமுக்கு அதிகமான லாஜிக் இருக்கோ அது ஜெயிக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது தான், ரைட்? ஸோ நம்மளுடைய அடுத்த நியூஸுக்கு நீங்கள் போயிடுவோம். இது கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், ஆனால் இது பேச முடியற சென்சிட்டிவ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரியானாவில் வந்து எல்லா பிரைவேட் கம்பெனிஸ்லையும் மினிமம் 75% பீப்புளையாவது ஹரியானாவில் இருக்கிற மக்களாக
சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான லாவை பாஸ் பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஏதோ ஒரு கோர்ட்டு தடை போட்டிருக்கு, இப்போதைக்கு இதை நீங்கள் அமல்படுத்த முடியாது அப்படின்ட்டு. இது வந்து நிறைய இடங்களில் இந்த ஒரு எண்ணம் அதிகமாகவே பரவிட்டு வருதுங்க. இந்த எண்ணத்தில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சவுண்ட் ஆகும், ஒரு போல் ப்ராமிஸாக, அதாவது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு போகும்பொழுது இந்த விஷயத்த சொல்லி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஏதுவான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக அமல்படுத்தும் போது இந்த விஷயத்தோட பலனே மக்களை போய் சென்றடையாது. காரணம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு இருக்க அந்த வேலை கிடச்சிக்கிட்டு இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த வேலை கிடைக்காம போகும். காரணம், இந்த கம்பெனிஸ் அந்த இடத்த விட்டு வெளில போக ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வந்து எல்லா இடங்கள்லையும்ங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எடுத்துக்காங்களே, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய வேலை இடங்களை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய தமிழர்கள் ஆக்சுவலாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்தந்த வேலைகளை செய்வதற்கு தமிழர்களே நிறைய பேர் ரெடியாக இல்லை. ஆனால் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் மினிமம் இத்தனை சதவீத மக்களாக தமிழர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைகளை அந்த கம்பெனிகளால் செய்யவே முடியாமல் போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, வந்து ஒன்று எக்கச்சக்கமான சம்பளம் கேட்குறாங்க அப்படின்னு போது அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்டே கம்மியாகிடும். அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சால் என்ன, செய்யாட்டி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ப்ராஃபிட்டு முக்கியமாக, மனித நலம் முக்கியமானு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் டிபேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுமே, ஒவ்வொரு தனி மனிதனுமே என்ன கம்பெனி சொல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுமே அவனுக்கு அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு தான் யோசிப்பான். அந்த ஆங்கிலேருந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அது ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு விட்டு போயிடலாமேன்னு தோணும். இன்னொன்று, ஆள் கிடைக்கல அப்படின்னா நான் எதுக்கு இந்த ஸ்டேட்டில் உட்காந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு நான் மற்ற ஸ்டேட்டுக்கு போயிடலாம்னு யோசிப்பாங்க. ஸோ ரூலாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான ரூலு, அண்ட் அந்த ரூல் வருவதால் அந்த மக்களுக்கு அந்த பயன் போய் சென்றடையுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது கட்டாயப்படுத்துவதன் மூலமாக அதற்கான ஆட்களே கிடைக்காம போகலாம், ரைட்? இது இந்த இதுக்கு இதில் இருக்கிற பிரச்சனைக்கான ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் தான் இது. இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து நீ வேற நான் வேற அப்படின்றது, அதுக்கு ஜாதி மதம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் இருக்கு, அதில் இதுவும் ஒரு வேரியேஷனாக அமைஞ்சிடும். ஸோ இதை வந்து செய்யவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது எடுத்து பேசுறதுக்கு இது ஒரு கரெக்டான பாயிண்டாக இருக்கும்னு நினச்சா, அதுக்காக தான் இந்த நியூஸ். நம்மளுடைய அடுத்த நியூஸ், இன்னைக்கு சைனா வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வந்து, இதுக்கப்புறமா ஏற்கனவே இந்தியா லைட்டாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுனால ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுக்கப்புறமாக ரொம்பவே நலிவடைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த ஆர்டிகல் பாயிண்ட் அவுட் பண்ணிச்சு. பட் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம என்ன தான் அமெரிக்காவுக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும், அமெரிக்கா பாகிஸ்தான் கூடயும் க்ளோஸ் தான். நமக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம நிறைய நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்? அப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் சைனா கூடவே க்ளோஸ் தான். ஆனால் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பார்ட்னர், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். அப்படி இருக்கும்பொழுது பாகிஸ்தான் கூட சைனா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு கரெக்டான ஐடியாவை கொடுக்கும். ரஷ்யாவுக்கு சைனா சப்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிடுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்ச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இது இந்த உலகத்துலங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில், அது நாடுகளான ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை எனிமிட்டின்றதோ ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. நமக்கு காரியம் ஆகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்லி, காரியம் ஆகலைன்னா எனிமி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த டீலில் என்ன கிடைக்குதே கிடைக்கல. நம்மளுடைய டீல் நிறைய பேருக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க நம்மளோட நண்பர்களாக இருப்பாங்க. நம்மளுடைய டீல் நிறைய பேருக்கு தேவைப்படலைன்னா அவங்க, யாருக்கு அந்த டீல் பெட்டராக கிடைக்குதோ அவங்களுக்கு நண்பர்கள் ஆகிறதுனால அவங்களுக்கும் நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கு எதிரியாகுங்க, இவ்வளோதான். இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேணால் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கலாம். ஆனால் ரியலாக இந்த பேட்ரியாட்டிசம், நேஷனலிசம் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ரியலிஸ்டிக்காக பார்க்கும்பொழுது உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா, எந்த இடம் உங்களோடது எந்த இடம் அவங்களோடது அப்படின்றதுல, அதுக்கப்புறமா உங்களால் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சுக்க முடியுது, அவங்களால எந்தெந்த விஷயங்கள் செஞ்சுக்க முடியுதுன்ட்டு. இந்த பிரச்சனை எப்போ ரிசால்வ் ஆகுன்னு, நீங்கள் அவங்களுக்கும் தேவைப்படுறீங்க, அவங்க உங்களுக்கும் தேவைப்படுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம சுமூகமாக போயிடுவோம். இதே தான் நேஷனுக்கும், ரைட்? இந்த பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கறதுக்கு இந்த நியூஸ் நல்லாயிருக்கும்னு நினச்சி அதனால தான் இது. இது என் நாலாவது நியூஸு, ஸ்ரீலங்காவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து நம்மளுடைய ஃபாரின் அஃபேர்ஸ், இந்தியாவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட பேசியிருக்காரு. பேசின போது வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எந்த இடத்துலையும் நாங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சீன இப்போ ரீசெண்டாக இருக்க ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸில் நிறைய இடங்களில் இந்தியா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இன்னொன்று சொல்லியிருக்காருனா வந்து, சைனாவுடைய டெட் ட்ராப்பு அதை பற்றிலாம் வந்து சொல்கிறதெல்லாம் சும்மா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம அவ்வளோவா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும்
ஸ்ரீலங்கா அப்படின்ற இன்னொரு நாடு, இப்போ நான் இந்தியன்றதுனால சொல்கிறேங்க, ஸ்ரீலங்காவில் தமிழர்களும் இருப்பீங்க. ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு நாடு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல எந்த விஷயம் வந்து நிற்குது அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிற்பியா அப்படிங்கிறது தான். இந்த ஃபண்டமெண்டல் லாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் சரி, நம்மளுடைய இன்டர் கான்டினென்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் சரி சுமூகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றையோடைய கடைசி நியூஸு, புவர் டிமாண்ட் ஃபார் டூ வீலர்ஸ். நிறைய இடங்கள் இப்போ டூ வீலர் விற்காத பிரச்சனையும் இருக்குது. சிப் ஷார்ட்டேஜ்னால டூ வீலர்ஸோட ரேட் ஏறுறதுனாலையும் அதனாலையும் பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த டூ வீலர் கம்பெனிஸ் நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி படித்தேன். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டூ வீலர்ஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் வந்து எப்படி அமெரிக்காவில் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் வந்து கார் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெற்றதோ, நம்ம ஊரில் கார் கிடையாது. காரோடய நம்ம ஊருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டூ வீலர் தான். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே ஒரு டைலமா, நான் இப்போ வந்து டூ வீலர் வாங்கணுமா, இல்லை டூ வீலரில் வந்து பெட்ரோல் வாங்கணுமா, இல்லட்டா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கணுமா, எதுக்கு எந்த பாசிட்டிவ் இருக்கும், கொஞ்ச நாள் யோசிச்சு வேணா வாங்கலாமா, இப்போதைக்கு நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேறு வெஹிக்கிள் வாங்கிக்கலாமான்ற இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் தான் இப்போதைக்கு வந்து, அது மட்டும் இல்லாமல் ஏறிக்கொண்டே இருக்கிற பெட்ரோல் விலைகளும் தான் இந்த தேக்கத்துக்கு காரணம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பேரே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றது. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக இந்த காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போன இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிறைய பேர்கிட்ட நான் பேசின போது அவங்களுடைய முதல் பைக்காக இன்றைக்கி நிறைய பேர் சூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவியாக இருக்குது. காலேஜுக்கு போகிற கிட்ஸும் சரி, அதாவது ஒரு காலத்தில் வந்து பைக்குக்கும் அந்த ஸ்கூட்டருக்கும், அதாவது வந்து இப்போது ஆக்டிவாக போன்ற வெஹிக்கிள்ஸை வந்து அவ்வளோவா யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பைக் அப்படின்றது தான் வந்து ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்கூட்டர் ஓட்டுறதுலையும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஒன்லி வெரி ஃபியூ, ரொம்ப சில யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் தனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களும் வந்து மோஸ்ட்டாக ரொம்ப ஃபேஷனபிளாக எக்ஸ்பென்சிவாக இருக்க பைக்ஸ்க்கு போயிடுறதுனால இந்த மிடில் டியர் செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கிற பைக்ஸு, அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த இடத்துல ஈவி அப்படின்ற எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்ஸோடைய ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த இன்டிசைசிவ்னஸ், அதாவது மக்களிடம் இருக்கும் இந்த ஆசிலேஷன் தான் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு பிரச்சனையை காஸ் பண்ணுது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ இன்றைய ஐந்து செய்திகளை இதோட நிறைவு செய்துப்போம். நாளைக்கு இன்னும் செட் அப் நியூஸோடு பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இந்த கீழே பதிவு செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.